செல்லுகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ஒரு மினி ட்ராமா. ஸோ 30 எபிசோடு இருக்கிற ஒரு ட்ராமா, பட் ஆனால் ஒரு ஒரு எபிசோட்லயும் 2-2 நிமிஷம் மட்டும்தான். ஸோ அதனால தான் இது ஒரு மூவி ஃபார்மெட்ல நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மூவியோடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது அப்படியே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்தது, எதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கூட ஹீரோ சேர்ந்தான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு கோமால போயிருப்பான். சோ ஹீரோயினும் டெய்லியும் போய் நம்ம ஹீரோவை பாத்துக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்க, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து எதுக்கடி அவனை எப்பப்பார் வந்துட்டு போய் பாத்துட்டு இருக்க, வேற ஏதாவது ஒரு பையனை பிடிச்சுக்க வந்தனா, அப்படி என்ன உனக்கு அந்த பையன் மேல லவ், காசா பணமான்னு கேட்க, ஹீரோயின் லவ்வுக்கு காரணம் எல்லாம் முக்கியம் இல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான், ஆனா அதுக்காக நான் அதுக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் என்னுடைய லவ் ரெடின்னு சொல்லிட்டு போயிட. சோ இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஒரு மாறி எடுத்து பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சும்மா ஓசியில டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொண்ணு தான் அது. சோ இப்ப ஹீரோயின் எப்பயும் போல ஹீரோ போய் பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட சீக்கிரமா எந்திரிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதை பேசிட்டு வரதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோக்கு டக்குன்னு கோமால இருந்து முழுப்பு வந்தோடனே ஹீரோ பரஸ் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாமல இருக்கு. தான் லவ் பண்ண பொண்ணு யாருன்றதே மறந்துகிட்டு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து, நீ தான் என்ன கேர் பண்ணி இத்தனை நாளா பாத்துக்கிட்டியா, நீ தான் என்னுடைய லவ்வரான்னு கேட்க, அவளுமே ஆமான்னு சொல்லிடுறா. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப நல்லபடியா மதிக்கிறாங்க. சோ அதனால வந்துட்டு தூரமா வந்து தன்னோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்க போயிட்டாங்க. இப்ப ஹீரோயினை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு தான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ், இவன் டைரக்டாவே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான், எனக்கு ஏத்த பொண்ணு நீ இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் ஏன்னா நான் உன்னை விட லூஸ்தனமா இருப்பேன், ஆனா நீ என்னை விட ரொம்ப அறிவாளி, நான் உன ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா, சோ எனக்காக வந்த தேவதனின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் தூரத்துல இருக்க நம்ம ஹீரோ கையை காமிச்சு, இதுதான் என்னுடைய லவ்வர்னு சொல்ல வர, ஆனா அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ கூட்டிட்டு வந்து நின்னுகிட்டு, ஓ இதுதான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அடி, நல்ல வேலை உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டா, எனக்கு ஹீரோ கிடைச்ச மாதிரி, சரி உன்னுடைய லைஃபுக்கு ரொம்பவும் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்ல, ஹீரோயினுக்கு கஷ்டமா எடுத்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஓ அந்த பையன் தான் லவ்வர் போல இருக்குன்னு நினைச்சுக்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, என்னன்னா ஹீரோ கிட்ட இருந்துதான், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ன்ற பேர்ல நம்ம ஹீரோயினோட நேம் தானே இருந்திருக்கும். ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, ஹீரோயினும் போய் பார்க்க ஹீரோ நல்லா ட்ரங்க் ஆயிருக்கான். ஹீரோயின் தூக்கு வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்க்க, ஆனா ஹீரோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறான், ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க, ஹீரோயின் ஹீரோடைய ரூம்ல இருந்து எந்திரிக்க, கூடவே அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா, ஹீரோடைய அம்மாவும் அங்க வராங்க, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது, இதுக்கப்புறமா நீயும் நானும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லாத, இவதான் என்னமோ வந்துட்டு என்னமோ பண்ணிட்டா, நேற்று நைட் நான் குடிச்சிருந்தேன், எப்படி வந்து இவ என் பக்கத்துல படுத்தான்னு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவ அங்கிருந்து வெளியே போயிடா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை ஹீரோ பக்கத்துல படுக்க வச்சதே யாருன்னா சும்மா படுக்க தூங்குற மாதிரி, சோ ஹீரோவுடைய அம்மா தான், எதனாலதான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, சோ அவ வந்து வேற ஒரு பையன் கூட லவ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பையனால பிரெக்னன்ட்டும் ஆயிருக்கா, ஆனா அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, சோ அவ வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய சொத்தெல்லாம் ஆட்டை போட பாக்குறப்பல இருக்கு, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய அம்மா கையில இருக்கு. ஆனா இதை ஹீரோ கிட்ட சொன்னா நம்புவானா நம்ப மாட்டானான்னு தெரியல, பத்தா அதுக்கு டாக்டர் வேற அதிர்ச்சியான விஷயங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மறைச்சிட்டு இருந்திருப்பாங்க தன்னோட பையன் கிட்ட இருந்து. பத்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவும் லவ் பண்ற விஷயமும் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காலேஜ் டைம்ல இருந்து. ஹீரோயின் கிட்ட என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா ப்ளீஸ்மான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு, உன்னாலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கஷ்டமாயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுலதான் இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டான் நம்ம ஹீரோயினை, ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்தனால. சோ இப்ப ஹீரோயினை ரொம்பவும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணா நம்ம ஹீரோ. சோ தொட்டதுக்கெல்லாம் குத்தம், தொட்டதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணது. சோ இப்படியே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாளே ஹீரோவுடைய அந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சோ ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அதான் அந்த ஊர்ல எல்லாம் டார்ச்சர்னா என்ன, ஒன் நைட் ஸ்டாண்டு கிஸ் இதுதானே, அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கூட அன்னைக்கு நைட்டும் ஒன்னா இருந்துடுறோம். சோ இப்ப அடுத்த நாள் காமிச்சா ஹீரோயினை டார்ச்சர் பண்றதுக்கு அவனுடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுல ஜாலியா இருக்கிறதுக்காக வந்துட்டு வந்திருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தா அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வர நம்ம ஹீரோயின் கிட்ட வேணும்னே மம்புக்கு போயிட்டு இருக்கான், நீ எல்லாம் ஒரு சிஓ உடைய ஒய்ஃப் மாதிரியா இருக்கா, வேலைக்காரி மாதிரி இருக்கடின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு ஒண்ணு தேவையே இல்லாம நம்ம ஹீரோயின் அரைஞ்சிடறா. இது நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அடி வாங்கிட்டு அங்க வந்து போயிட்டாங்க, ஏன்னா அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் இல்லையா. சோ இப்ப ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய அசிஸ்டன்ட வேலையை விட்டு தூக்கிட்டான், அவனுக்கு லைட்டா ஏதோ ஃபீல் ஆயிருக்கு போல இருக்கு. சோ இப்ப அசிஸ்டன்ட் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, நீ வந்துட்டு அந்த பொண்ணை சரியா கவனிச்சுக்காதனால அவ வேலையை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க்கா கொடுத்து ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின
பாக்குறதுக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் உடைய ரிலேட்டடா ஹீரோயினும் அந்த கிளைண்ட்டை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த கிளைண்ட் வீட்டுக்கு வந்த கையோட நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே பார்த்துட்டு செக்ரட்டரி தானே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஹீரோடைய ஒய்ஃபை எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட தெரியாம அவங்க கை வந்துட்டு அவன் மேல பட்டுடுது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர ஹீரோ முன்னாடி பாத்தியா அவனோட செக்ரட்டரி என்ன பண்ணா என்ன அடிஷ்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் எனக்கு இப்போ வந்துட்டு மூடு இல்ல நான் வந்துட்டு நான் நாளைக்கு பேசுறேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் அங்கிருந்து வெளியே போயிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோக்குமே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா சரிவா உனக்கு கால் அடிபட்டுச்சு இல்ல நானே உன்ன ரூம்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் ரூம்லயும் விடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா வராங்க. எதுக்குடா அந்த கிளைண்ட் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சிருக்க பாத்தியா என்னோட மருமகனா அவன் எப்படி பண்ணிட்டான் அவன் கிட்ட பிசினஸ் டீலிங் எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் கையில அவங்க ரெண்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்கெட்டை கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நான் மட்டும் தனியா போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிக்கெட்டை மட்டும் பிடுங்கிட்டு போயிடுறான். அதுல ஏகப்பட்ட பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வரதுனால ஹீரோயினுமே அங்க போறாங்க. அது வந்துட்டு ஒரு மாஸ்க் ஃபங்க்ஷன் போல இருக்கு. எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ண அந்த இடத்துல 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பாக்குறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்த உடனே இவன் 0-0 கத்திக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல ஓடி போயிட்டு ஹீரோயினை போயிட்டு ஹக் பண்ணிட்டு இத்தனால நீ எங்க போன தயவு செஞ்சு பிளீஸ் என்ன பிரேக்அப் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல. ஸோ அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஸோ நம்ம ஹீரோயின் கையில வந்துட்டு அந்த முகத்துல இருக்க அந்த மாஸ்க்கை காட்டு அது ஹீரோயின் இல்லையா இது ஒன்னு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது என்னோட ஒய்ஃப் தான் நீ இவ்வளவு வச்சுக்க நான் என்ன நினைச்சேன் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் நான் இவ்வளவு வந்து ஹக் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அங்க வந்து போயிட நீ இன்னுமே ரொம்பவும் கஷ்டத்தில் தான் இருக்கிய உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக்குறதுக்காக தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன் கண்டிப்பா உன்னை நான் சந்தோஷமா பார்த்து பண்ணு தனியா நின்று ஹீரோயினோட ஃப்ரெண்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு நினைச்சுதான் போய் கட்டி பிடிச்சிருக்காம இருக்கேன். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோ வீட்டுக்கே வரல. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்துட்டு ஹஸ்பண்டோடைய நம்ம ஹீரோடைய லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்து தயவு செஞ்சு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு போலான்னு பாக்க டக்குனு இவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நீ பாக்குறதுக்கு அப்படியே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அதாவது உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு அதான் கிஸ் பண்ணேன்னு சொல்ல நினைச்சு பாருங்களேன் பொண்டாட்டிக்கு இந்த வார்த்தையை கேட்டு எப்படி இருக்கும் ஷாக் ஆகும் இல்லையா. சோ இப்ப இன்னொரு ஒரு ஷாக் என்னன்னா இந்த ஜீரோ பொண்ணாதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ வீட்டுக்கு வந்தாரா ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நான் தாண்டி அதை கேட்கணும் அன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் நான் இந்த வீட்டுல தான் தங்க போறேன்னு சொல்ல வேலைக்காரி வந்து வந்துட்டு திட்ட வரா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஒழுங்கா உள்ள போ நான் தான் இவளை கூட்டிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் இவன் என்னுடைய வீட்டுலதான் இருப்பான் நானே எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரூமுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவேன். நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரல வேலைக்காரி வந்து சொல்ல ஹீரோ தேடுறதுக்காக போறான் பட் ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரி பொண்ணு தடுத்து நிப்பாட்டிடுறான் இல்ல இல்ல வரும் கண்டிப்பா நல்லாதான் இருப்பான் எதுவும் போவாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுலதான் தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வர ஹீரோ செம்ம கோவத்துல வீட்டுல இருக்க ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன நைட்டு ஃபுல்லா அந்த ஃப்ரெண்டு கூட தான் இருந்தியான்னு சொல்ல ஹீரோயின் இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அட்லீஸ்ட் அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவனுடைய கை கூட என் மேல படல ஆனா நீ என்னன்னா என் கண்ணு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டை நீ உன்னோட ரூமுக்கு கூட்டு போற அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ கடுப்பாயிதான். இப்ப வந்துட்டு அந்த ஜீரோ பொண்ணாதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒன்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோடைய ரூம்ல ஹீரோடைய அம்மா தான் இருக்க வச்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் ஹீரோக்கும் தெரியும் ஹீரோ கொழுங்கா டைவர்ஸ் குடுறீன்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோடைய அம்மாவே வந்துடுறாங்க. சோ இந்த ஜீரோ பொண்ணு கிட்ட என்னம்மா உன்னுடைய அலுமெல்லாம் ரொம்பவும் வந்துட்டு மேல இருக்கு உன்னை பத்தின ஃப்ராடு வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என் பையன் கிட்ட இருந்து உன்னை விளக்குறதுக்கு உன் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோயினை உண்மையா என்னோட பையன் லவ் பண்ண ஹீரோயினை கூட்டு வந்தேன் நீ என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்த போட்டோ எல்லாம் காமிச்சு இதை போயிட்டு இன்னைக்கே என் பையன் கிட்ட சொல்றேன் என் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட மட்டும் என் பையன் இருக்க கூடாதுன்னு போறாங்க பாருங்க. இவ என்ன பண்றா டக்குன்னு நம்ம ஹீரோடைய அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. சோஃபாலே அவங்களுக்கு விழுந்து மயக்க போட்டாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா இவன் போட்டோ நின்று எரிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அத்தை அத்தை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வர என்னடி பண்ண அத்தைன்னு கேட்க இவ என்ன பண்றா நான் என்ன பண்ணேன் இதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ஆப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு என்ன பண்றா செவத்துலயே தலையை முட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்குல தப்பான நேரத்துக்கு இந்த லூசு ஹீரோ வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயின் அடிப்பாவி என்னடி பண்ண என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் எங்க அம்மாவையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோயினுமே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோ மூணு பேருமே கொண்டு போக ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போவ. சோ ஹீரோயின் மயக்கப்பட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல இல்ல பக்கத்துல இருக்கிறது அந்த ஃப்ரெண்டு காரன் தான். சோ அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஆனா இது ஹீரோ வந்து தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஹீரோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து பேச வர நம்ம ஹீரோவா உன்னாலதான் எங்க அம்மா கோமால இருக்காங்க உன்னாலதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு ஒழுங்கா இங்க வந்து போயிடு என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்ல ஆனா ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருக்க நீ தான் அதுக்கு
தப்பான்னு சொல்ல அவளுக்கு தான் நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா குழந்தை வயிற்றுல இருக்க இல்லையா. இதை வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கருக்கிட்ட சொல்ல, அது அவ என்ன சொல்றா, ஐயோ அவ பிரெக்னெண்டா இருக்கா, நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல, நானுமே பிரெக்னெண்டா இருக்கேன், இவ வேற யார் கூடயோ, அதாவது இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இவ பிரெக்னெண்ட் ஆகி இவ ஹீரோ மேல பழி தூக்கி போட ஹீரோ, சோ ஹீரோ இல்ல இல்ல ஐயோ நான் அவளுக்காக உன்னை விட்டுலாம் போக மாட்டேன், நீ தான் என்னோட உயிர் சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட சொல்ல, இப்ப இவ இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வர பாய் ஃப்ரெண்ட் காரன் சொல்றான், சீக்கிரமா ஹீரோ கிட்ட இருந்தே வெட்டு பேப்பர்ல இருந்து சைனை வாங்கு, ஹீரோடைய சொத்த முழுக்க ஆட்டையை போட்டுட்டு நீ நானும் சந்தோஷமா இருக்கலான்னு சொல்ல, இவளும் வந்துட்டு என்ன பண்றா, நம்ம ஹீரோ கூட அப்பப்ப நெருங்கி வர ட்ரை பண்றா. ஒரு நாள் அது வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, உண்மையாவே நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி வர. சோ கரெக்டா நம்ம ஹீரோக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா சைன் வாங்கலான்னு பாக்கக்குள்ள ஹீரோயின் கரெக்டா வந்து கதவு தரங்க கதவு தரங்கன்னு கத்த, அவளை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லன்னு ஹீரோ சொல்ல, சரி நீ உள்ள போச்சாலும் நான் போய் பாத்துக்கிறேன்னு போவேன். நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டு விளக்குறதுக்குலாம் நேரம் இல்ல, எனக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கா, அது ஹீரோடைய பையன் தான், அவனுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் ஆபரேஷன் நடக்க போகுது, எனக்கு அதுக்கான காசு வேணும், பிளீஸ் தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட இருந்து வாங்கிட்டா மத்த விஷயத்துல நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்டு கறிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பையன் இருக்கு தெரியும் போல இருக்கு. இவ என்ன பண்றா, உள்ள போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வரேன் உள்ள போறவ, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வெளியே வந்து, இல்ல இந்த மாதிரி குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் காசு தர மாட்டேன், அது ஏன் குழந்தையே கிடையாதுன்னு ஹீரோ சொல்றாமா இங்க இருந்து போன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல இல்ல அவன் நம்மள நினைக்கிறேன், உண்மையாவே எனக்கு 5 வயசுல பையன் இருக்கு, தயவு செஞ்சு போய் பிளீஸ் கூட்டு வா ஹீரோவன் சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரி உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, ஆக்சுவலி அவ சொல்லவே இல்ல, இப்பதான் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றா, ஒன்னும் இல்ல அவ பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அதை கலைக்க போறாளாம், அதைதான் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தான்னு சொல்ல, அவ எக்கேடாவது பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கு வந்துட்டு படுத்துறான். அடுத்த நாள் கல்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே வரா, எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின் என்னோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் 5 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சுன்றாங்க, 10th பிரெக்னெண்டா இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மிஸ்கரேஜும் ஆயிருக்கு நேத்து நைட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இன்னும் உனக்கு செட்டில்மெண்ட் காசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கிரெடிட் கார்டை எடுத்து நீட்டா ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. அவள் தான் இப்போ ஹீரோ பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வர. ஸோ இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயினை வீட்டில் வந்து பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டாக அடிச்சிடறாங்க தெரியாதனமா, அதில் அவனுக்கு தலையில் ரத்தமும் வந்துடுது, ஆனால் அது கூட அந்த பையன் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள அவனுடைய பர்ஸ் கீழே விழுந்திருக்கும், இதை இவன் எடுக்கலான்னு பார்க்கக்குள்ள ஒரு திருடு வந்துட்டு அந்த பர்ஸை பிடுங்கிட்டு போவ, அவன் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுற இந்த கேப்பில் ஹீரோயினை யாரோ கடத்திட்டு வந்துடுறாங்க. ஸோ கடத்திட்டு வந்தவன் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொலை பண்ண வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான் இப்போ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்லேருந்து தான் கண்ணு முழிக்கிறாங்க, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ உயிரோடு தான் இருக்காங்க, பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையே என்னமோ சம்திங் இருக்காங்க போல இருக்கு. அங்கே வர லேடி வந்து, நல்ல வேலை நீ எந்திரிச்சிட்டியாமா, நேற்று ஒரு பையன் வந்துட்டு உன்னை வந்துட்டு முதுகில் சுமந்து கூட்டம் தான் தெரியுமான்னு சொல்ல, இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, அந்த கடத்தினவங்கிட்ட இருந்து நம்ம அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு காப்பாற்றிட்டான். காப்பாற்றதுக்கு அப்புறமாவும் ஹீரோயினுக்கு செம அடிப்பட்டதுனால ஸோ ஹீரோயினை தூக்கிட்டு இவன் காட்டு பகுதியில் குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பான். அப்போ தான் இந்த லேடி பார்த்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அந்த பையன் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான், அவனுக்கும் தலையில் செம அடிமான்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்க, அவனா எந்திரிச்சு உட்காந்து நீ தானே என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா இவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு, இவன் திடுத்துப்புன்னு ஒய்ஃப்ன்னு சொன்னோடனே ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல வராங்க. ஆனால் எங்கே நம்ம ஹீரோ கேட்டு டாக்டர் சொன்னார் இல்லையா அதிர்ச்சியான விஷயம்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, எங்கே இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு ஏதாவது அதிர்ச்சியில் நடந்துட போதுன்னு ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சும்மா பொய்ய சொல்லி விட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் பார்க்க, ஃப்ரெண்டு கறி நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறா பாருங்க, ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி தன்னோட ஃப்ரெண்டு வேற ஒரு பையன் கூட பிரெக்னென்ட் ஆன விஷயம் தெரியும் இல்லையா, இப்போ அந்த பையனுடைய பேர் அவன் பேர் பிரேக்கு, ஸோ பிரேக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளுடைய மூஞ்சில் அல்ல இல்லை அவள் பயந்தே போயிடுறா. இப்போ ஹீரோயின் அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ யார் அந்த பிரேக்குன்னு கேட்க, அது ஏதோ லூஸு சும்மா வளருதுன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளை ஒன்று செட் பண்ணி அந்த பிரேக்குன்ற அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொலை பண்ண சொல்கிறாங்க. அவனும் வந்து நம்ம பிரேக்கை வந்துட்டு அடித்து கொலை பண்ணுறதுக்காக வராங்க, ஆனால் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து அந்த அவங்க செட் பண்ண அந்த ஆளையே அடித்து போட்டுட்டு பிரேக்கை காப்பாற்றிடுறாங்க. எதுக்காகனா அவனுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்காக தான். ஸோ இப்போ இவனும் பார்க்குறான்ச்சா இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ துரோகம் போனோம், இந்த பொண்ணு நம்ம உசரையே காப்பாற்றிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளை தான் இப்போ கட் பண்ணால் இவன் பிரேக் வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். ஆனால் நம்ம முட்டாள் ஹீரோ நம்பவே மாட்டேன்னா, இல்லவே இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நம்மளவன் சொல்ல, என்னோட லூசு பையலே நான் தானே அவனுடைய பாய் ஃப்ரெண்டு, ஸோ ஆக்சுவலி அவள் வயிற்றில் வளருது என் குழந்தை தான் சொல்ல, அப்பயும் நம்ம ஹீரோ நம்ப மாட்டேன்னா, இதனால இந்த பிரேக் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்லதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டேன், என்னம்மா ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ பொண்ணை கூப்பிட்டு பேச, அந்த பொண்ணா இல்லை இல்லை இன்னும் நான் சைன் வாங்கலை, சீக்கிரமாக நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே இவன் சொல்ல ஆரம்பிக்கலாம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சிட்டு இருந்தான், அப்போ வந்துட்டு ஹீரோயின் கூப்பிட போயிருக்க, ஆனால் ரெண்டு பேருக்குமே அப்போ ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கு, அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு
வந்து ஹெல்ப் எல்லாம் கூட கேட்டா தெரியுமா ஹீரோயின். ஆனா நான் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. வெளியே வந்து அவகிட்ட வந்துட்டு ஹீரோ காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஹீரோவை வந்துட்டு இவ டைவர்ஸே பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். சீக்கிரமாவே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லீகலா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து சைனை வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்ப பத்தா அதுக்கு நம்ம இவ வந்துட்டு ஹீரோடைய அம்மாவை தள்ளி விட்டதும் நான் தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து இவ்வளவு பிடிச்சி செம்ம திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறமா போயிருது என் கண்ணு முன்னாடியே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து எங்க என்னோட ஒய்ஃப் உன் கூட தானே இருக்கா, தயவு செஞ்சு சொல்லு சொல்லுன்னு சொல்ல, ஒய்ஃப் அவனுக்கு எல்லாம் வெக்கமே கிடையாது, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு திரும்ப கஷ்டப்படுத்திருக்கேன், உண்மையாவே நீ காலேஜ் டைம்ல லவ் பண்ணது ஹீரோயின் தான், ஆனா அப்படி அவன் வந்துட்டு உருகி உருகி நீ கோமால இருக்கப்ப பாத்துக்கிட்டா, ஆனா நீ என்னன்னா கண்ணு திறந்த உடனே ஆப்போசிட்ல இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை போயிட்டு உன்னை அவன் பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்ன. அதுக்கப்புறமாவது ஹீரோயின கல்யாணம் பண்ணி உருப்படியா இருந்தியா, அந்த பொண்ணு போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ண அடிச்சே போன இது எல்லாமே பண்ணிட்டு இருந்த, ஆனா ஒரு கட்டத்துல உன்னுடைய குழந்தைய நீயே சாகடிச்சிட்ட, அன்னைக்கு மட்டும் நீ வீட்டுல இருந்து வெளியே வந்து ஹீரோயினை பார்த்து பேசியிருந்தனா உன்னுடைய 5 வயசு குழந்தையும் நீ காப்பாத்தி இருக்கலாம், ஹீரோயின் வயித்துல வந்து வந்துட்டு உன்னுடைய 2வது குழந்தையும் காப்பாத்தி இருக்கலாம், இப்படி அவளை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணி அவளை வந்துட்டு ரொம்பவும் மனசுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்திருக்கு உள்ளாக்கிட்டேன், இப்ப வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்ற அசிங்கமா இல்ல, உனக்கு வந்துட்டு எப்பயுமே அவ செட் ஆக மாட்டா, அவ இதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுனா அவளோட வாழ்க்கையை விட்டு நீ விலகி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோக்குமே இது சரின்னு தான் படுது. ஸோ ஹீரோவும் என்ன பண்றா, சரி ஓகே அவளை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னுமே பழசெல்லாம் மறந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா, அந்த வந்துட்டு அதே வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு வந்துட்டு நான் செட் ஆக மாட்டேன், நான் கொஞ்சம் பைத்தியம் தான், ஆனா நான் வந்துட்டு என்ன விட நீ வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் ஜீனியஸா இருக்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் இல்லையா ஃபர்ஸ்ட் சீன்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாரி கேட்கறான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா, எனக்குமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பயாவது உன்னுடைய பதில சொல்லு, நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஓகே சொல்லிட்டேன், ரெண்டு பேருமே ஒன்னா கிஸ் பண்ணிக்க. ஸோ சூப்பர் எண்டிங்கா முடியுது. உண்மையாவே இந்த மாதிரிலாம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு பின்னாடி வந்து நான் என்ன மன்னிச்சிடுங்க போயிடுங்கன்னு சொன்னா நம்ம அவங்களை ஏத்துக்கணுமா என்ன, இல்ல இல்ல. ஸோ ஹீரோயின் சூஸ் பண்ண முடிவு கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பை பை, சீ யூ.